தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பணைகள் கட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சேவல்பட்டி, தாயில்பட்டி, படந்தால் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி என்ன பேசுகிறோம் என தெரியாமல் ஸ்டாலின் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். சில துரோகிகளால் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் சாத்தூரில் துவங்கப்பட்டு பின்னர் பணிகள் நிறைவடைந்ததும் அதை தானே தொடங்கி வைப்பேன் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக நிலையான தண்ணீர் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறார்கள். துரோகிகளால் இன்றைக்கு சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்திருக்குது. அந்த துரோகிகளுக்கு பாடம் கற்று தருகின்ற விதத்திலே, பாடம் புகட்டுகின்ற விதத்திலே நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவுரவர் ராஜவர்மன் அவர்களுக்கு ராஜவர்மன் அவர்கள்